அர்த்தி கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருமதி ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இந்த நாள் அக்டோபர் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை சோப கிருத்து வருடம் ஐப்பசி மாதம் ஒன்னாம் திருநாள் ஐப்பசி மாதம் ஆரம்பிக்கிறது இன்றைய நாள் இருந்து என்னெல்லாம் பண்ணலாம் ரொம்ப முக்கியமானது எதெல்லாம் வந்து கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது அப்பா சம்மந்தப்பட்டது வீட்டில் பெரியவங்க சார்ந்தது பாஸ் கிட்ட கொடுக்கக்கூடிய ரிக்வெஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து பண்ணலாம் இந்த மாதிரி நாட்களில் இன்றைய மா நாளிலிருந்து கரெக்டாக ஒரு மாதத்தில் எல்லாமே திடீரென்று தான் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் இன்றைய நாள் பார்த்திங்கன்னா அனுஷ நட்சத்திரம் ராசி சதுர்த்தி திதி மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சிதிலோ காலையிலே கொஞ்சோண்டு எண்ணெய் எடுத்து தலையில வச்சுட்டு போனாவே சரி அதுவே பரிகாரமா மாறிடும் சொல்லலாம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்கணுங்கிறது தான் நீங்க வேண்டிக்கணும் ஏன்னா அஷ்டமத்தில் பொதுவாக ஒரு கிரக சஞ்சாரங்கள் சரியா இல்லைன்னா நீங்க பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமானது அனுஷ நட்சத்திரம் எப்பெல்லாம் ஓடுதோ மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தை சார்ந்த நபர்கள் வீடு ரொம்ப முக்கியமானது வண்டி வாகனங்கள் சைக்கிள் இதெல்லாம் ரிப்பேர் பண்ற கொடுத்துட்டிங்கனாவே அது பெரிய ஒரு பரிகாரமாக மாறிடும் எனி கைண்ட் ஆஃப் மெக்கானிக்கல் டிஃபெக்ட்ஸ் இருந்ததுன்னா அது சரி செய்துட்டிங்கன்னாவே பொதுவாகவே இந்த பராமரத்துகள் செலவுகள் பண்ணும்பொழுது நமக்கு தேவையான பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் நம்ம உடம்புக்கு பராமரித்து பண்ண வேண்டிய நிர்பந்தம் ஏற்படாது இதை மட்டும் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க முனீஸ்வரன் வழிபாடு பண்ணுங்க ராசியா நிறம் கரன்சி சிவப்பு நிறம் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே சும்மா வேகமாக நடக்கும் சும்மா பட்ட பட்ட பட்டப்பட்ட நடக்கும் கல் மணல் கட்டுமானம் மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட இரும்பு சார்ந்த எந்த ஒரு தொழிலில் நீங்கள் இருந்தாலும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறையா விஷயங்கள் நாள் காமெடி சென்ஸோட சீரியஸ் சென்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எந்த மனுஷனை பார்த்தாலும் சரி ரொம்ப சீரியஸாக ஒரு மிலிடரி மேனுடைய தோற்றம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் தான் நிறைய பேர் பார்ப்பீங்க அதுவும் ஒரு விதமான சுவாரஸ்ய தன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அபாரமான நாளா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஐயனார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உடம்பு பத்திரமா பார்த்துக்க வேண்டிய ஒரு நாள் சொல்லலாம் பொதுவா ஆறாம் பாவகம் அப்படின்னாவே ருணம் ரோகம் சத்ருன்னு சொல்லுவோம் அந்த இடம் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிங்கிறது செவ்வாயுடைய ஆதிக்கம் மிக மிக அதிகமாக கொண்ட ஒரு ராசி லக்னம் அந்த இடத்துல பொதுவாக அனுஷ நட்சத்திரம் ஓடும்பொழுது முடிஞ்சளவுக்கு நம்ம உடம்பை நல்லா பார்த்துக்கணும் கரெக்டான டைமுக்கு சாப்பிடணும் ரெண்டாவது நிறையா பேருடைய வீட்டில் இந்த பூனைக்குட்டி வளர்க்குறது நாய்க்குட்டி வளர்க்குறதுன்னு நிறைய பேர் வளர்த்துட்டு இருப்பீங்க அதை அளவுக்கு பராமரிச்சிங்களோ அதே அளவுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணையும் நல்லா பராமரிச்சுக்கணும் இல்லைன்னா அங்கே தான் பிரச்சனை வரும் நீ என்ன இருக்கேன் அதை பார்க்க மாட்டேங்கிற இல்லை அதை பார்த்துட்டுருக்கேன் என்ன பார்க்க மாட்டேங்கிற இந்த மாதிரி காமெடியான சண்டைகள்லாம் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வேலைகள்ல ரொம்ப அதிகமான ஒரு பழு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா எல்லாமே சாமர்த்தியமா ஜெயிச்சு பேசியே காரியத்தை முடிக்கக்கூடிய ஒரு அபாரமான பக்குவம் கொண்ட ஒரு ராசி லக்னம் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியிலதும் மிதுன லக்னம் சும்மா ஜோரா இருக்கு தைரியமா இருங்க உங்களுக்கும் ஒரு குதூகலமா இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள்ல ரொம்ப முக்கியமான வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு இன்றைய நாள் பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வொயலட் நிறம் கடக இது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்துலேயுமே அதிகபட்சமான ஒரு காதல் அதிகபட்சமான கோபம் அதிகபட்சமான எமோஷன் எல்லாமே தேவைக்கு அதிகமாக அப்படியே பொங்கி வழியூன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுருக்கணுமோ அதெல்லாம் கண்ட்ரோலில் இருக்கிறது நல்லது பொதுவாகவே குழந்தைகளுடைய அதாவது நடவடிக்கை பார்த்திங்கன்னா ரொம்ப சேஷ்டை அதாவது ஓவர் சேட்டை இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் தட்டி கொடுத்து மெதுவாக சொல்லி வளர்த்திங்கன்னா நல்லது இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க அரசியலில் இருக்கிறவங்க கலைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் உடம்பு அப்படிங்கிறது அளவுக்கு முக்கியம்னா ஒரு ஒரு காலகட்டத்திலுமே இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால் டெய்லி மார்னிங் எழுந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணுறதே ஒரு பெரிய ஒரு உடம்புக்கு சக்தி கொடுக்கும் ரெண்டாவது ஆத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு மெக்கானிசம் அந்த மெக்கானிசத்துக்கு உங்களுக்கு ஒரு சக்தி வேணும்னாவே வந்து பொதுவாக சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொதுவாக குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்கும் பொழுது அவங்களும் நன்னா இருப்பாங்க அடுத்த தலைமுறையும் நன்னா இருக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரிய பகவான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் சிம்ம ராசி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய வீடு வாங்கலாமாங்கிற ஒரு எண்ணம் கடந்த ஒரு நாள்ல இருந்து அஞ்சு மாசமா ஓடின்ருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட்க்கு நம்ம அப்ளை பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு யோஜனை உந்தாயின் நிறைய பேருக்கு இந்த அரசாங்க வேலையில ட்ரை பண்ணலாமா ஒரு புதுசா ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதலாமா இல்லை ஏதோ ஒரு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்ம எழுதலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஓடினு அந்த மாதிரி ஆட்களுக்கு அத்துணை பேருக்குமே நல்ல விஷயம்னா இந்த மாதிரி நாட்கள் நீங்கள் எதாக ஆரம்பித்தாலும் சரி ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் சென்டம் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம் ஸோ நிறைய விஷயங்களில் ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஆளாக இருக்கப்படுது ப்ரொடக்ஷன் சம்பந்தப்பட்ட மேனுஃபேக்சரிங் சம்மந்தப்பட்ட இரும்பு சார்ந்த இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட் சார்ந்த எந்த ஒரு வேலையும் தொழிலில் இருக்காங்க சரி வியாபாரங்களில் இருந்தாலும் சரி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது இந்த பீரோ வந்து சரி பண்ணுறவங்க இல்லை மெக்கானிசம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சரி பண்ணுறவங்க மிஷினரியை சரி பண்ணுறவங்க சர்வீஸ் அண்ட் எரெக்ஷன் சம்பந்தப்பட்ட வேலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்னென்னா இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும்னு மட்டும்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் மற்றபடி நீங்கள் நினைத்த காரியங்கள்லாம் சூப்பராக செட் ஆகும் மகாலட்சுமியுடைய அனுகிரகம் ரெண்டு நாள் பரிபூர்ணமாக இருக்கிறது ராசியா மஞ்சள் நிறம் கன்னி ராசியிலது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்ணி ராசியில் இது கன்னி லக்னம்னு சொன்னாவே எல்லாமே தனிமையாக தான் நான் ஜெயிக்க வேண்டும்ங்கிற ஒத்த காலில் நின்றுருப்பீங்க ஸ்லைட்டே தான் வேணுமா அப்படின்னு கேட்போம்ல அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் தனியாக நின்று ஜெயித்தா மட்டும்தான் அது ஜெயிச்ச மாதிரி ஒரு கணக்கு பிகாஸ் யுவர் எ பர்ஃபெக்ஷனிஸ்ட் ஒரு விஷயம் வந்து என்ன மாதிரி பர்ஃபெக்ஷனாக யாரும் பண்ணக்கூடியது எப்பவுமே போட்டி போட்டி இல்லாமல் இருந்தால் அந்த இடத்துல கண்ணி கிடையாதுன்னு அர்த்தம் அந்த இடத்துல கண்டிப்பாக போட்டி போட்டு ஜெயிக்கக்கூடிய பிராப்தங்களில் கன்னி ராசியில் இது கண்ணி லக்னத்தங்க தான் நம்பர் ஒன்னாக இருப்பீங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு இன்றைய நாள் சூப்பரான ஒரு கிஃப்ட்டு வரப்போகிறது அருமையான ஒரு ஆஃபர் வரப்போகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு நற்செய்தி வரக்கூடிய அமோகமான நாள் அப்போ இந்த நாளில் நீங்கள் சும்மா விடுவீங்களா சும்மா இருந்தாவே நீங்கள் போட்டி போடுவீங்க நல்ல விஷயங்கள்லாம் நடக்குதுன்னா நீங்கள் சும்மா விடுவீங்களா இந்த மாதிரி நாட்களில் வண்டி வாகனங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக போகிறது நல்லது எழுத்துப்பூர்வமான விஷயங்களில் ஒரு புதிய மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய நாள் அதே மாதிரி பொதுவாக யாரெல்லாம் உபதேசம் செய்யக்கூடிய தொழில்கள் இருக்காங்களோ அவளுக்குலாம் கண்டிப்பாக டிரான்ஸ்வர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது சந்தோஷமா ஏத்துக்குங்க நீங்க என்ன ஓனன்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு தொகையும் கிடைக்கும் அதே மாதிரி அருமையான ஒரு டிரான்ஸ்ஃபரும் கிடைக்கக்கூடிய பிராப்தம் உண்டாம் அலமேலும் அங்க தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சாரத நபர்களுக்கு அதாவது நீங்கள் மனசு உடைந்து போய் இருந்தாலும் சரி அந்த இடத்துல வந்து நீங்கள் அடுத்த நாள் இருப்பீங்களா இல்லையா அப்படின்னு தெரியாத ஒரு நிலைமையில் இருந்தாலும் சரி நீங்கள் பேசுகிறத பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பத்து கோடி உங்கள் கையில் இருக்கிற மாதிரி தான் ஒரு பேச்சு இருக்கும் அந்தளவுக்கு ஒரு தைரியமான பிம்பம் தெரியும் மற்றவங்களுக்கு தைரியம் கொடுக்குறதும் நீங்கள் வல்லவர் ஆனால் உங்களுக்குன்னு பார்க்கும்பொழுது உள்ளே தான் தெரியும் என்ன பிரச்சனைன்னு வீட்டில் போய் உங்களை பற்றி கேட்டால் தான் சொல்லுவாங்க எந்த மாதிரி நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்லி ஸோ இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக நிறைய பேருக்கு நீங்கள் தைரியமாக பேசி மற்றவங்களுக்கு பயங்கரமான ஒரு தந்துருஸ்துன்னு சொல்லுவோம்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் பில்டப் பண்ணக்கூடிய அருமையான நாள் அதே மாதிரி தேவையான பண வரவும் வரும் தேவையில்லாத தண்ட செலவுகளும் நீங்களே பண்ணுவீங்க ரெண்டும் கலந்த கலவையாக இருக்க புரிய ஒரு நாள் சொல்லலாம் ஸோ என்ன பண்ணும் ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஃபினான்ஸை ஹேண்டில் பண்ணாதீங்க நீங்க இன்றைய நாள் முழுக்க முழுக்க எந்த ஒரு ட பணம் வந்தாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை கொடுங்க இல்லைன்னா உங்க அப்பா கிட்ட கொடுங்க உங்க அம்மாட்ட கொடுங்க லெட் தெம் ஹேண்டில் த ஃபினான்ஸ் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் பக்குவமாக பாத்து போறோம் மற்றபடி பிரச்சனை கிடையாது எந்த விஷயங்கள் பேச வேண்டும் எந்த விஷயங்கள் பேச வேண்டியது இல்லை எந்த விஷயங்கள் வரம்பு மீறி இருக்கணும் எந்த விஷயங்கள் வரம்புக்குள் இருக்கணும்ங்கிறது நீங்க தான் பார்ட்டிஷன் போட்டு புரிஞ்சு கொண்டு அது தகுந்த மாதிரி பேசினாலும் நீங்க ஜெயிச்சிருவீங்க இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்து நீங்க பேச மாட்டீங்க பட் ஸ்டில் உங்களுக்கு தேவையான ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது பஞ்சமுகி ஆஞ்சநேயர் வழிபாடு செய்துவிட்டு இந்த நாள் பொதுவா எந்த விஷயத்தை பண்ணாலும் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த பொதுவாகவே விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சொன்னனா அந்த மூடு எப்போ மாறும்னே தெரியாது ஒருவேளை விருச்சிக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் ஒரு மேனேஜராக நீங்கள் இருந்தீங்க ஒரு பாஸா நீங்கள் இருந்தீங்கன்னா அவங்க கீழே வேலை செய்கிறான்னு பார்த்திங்கன்னா அத்தனை பேர் உங்களை அப்படி புகழ்வாங்க ஏன்னா உண்மையான புகழ்ச்சி கிடையாது அது வஞ்ச புகழ்ச்சின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா உங்கள் மூடு எப்படி இருக்குன்னே தெரியாது திடீர்னு பார்த்தா நல்லா அப்படியே ஜாலியாக பேசுவீங்க திடீர்னு பார்த்தா அப்படியே பிடிச்சி கட்டிச்சு கொதறிடுவீங்க அந்த மாதிரியும் இருக்கும் உங்களுடைய நேச்சர் இந்த மாதிரி பயங்கரமான ரேஷனல் திங்கிங் இருக்கக்கூடிய ஆட்கள் எதில் நல்லா வருவாங்கன்னா கலைகள்ல தான் பெரிய ஆர்வம் இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க இல்லைன்னா நீங்கள்லாம் மில்டரியில் அந்த பார்டரில் போய் நிற்கணும் அந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்க பொதுவாகவே வர்ச்சிக்கத்துக்கு ஒரு ஏற்ற ஒரு டைம்னு சொல்லலாம் அதாவது உங்களுடைய மைண்ட் செட் முழுக்க முழுக்க மற்றவங்களுடைய மைண்ட் செட் மேலே டிபெண்டாக இருக்காது உங்களுடைய மைண்ட் செட் தான் மற்றவங்களுக்கு டிபெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய நாள் வந்து கொஞ்சம் குதூகலமாக இருக்கும் கேட்கறக்கே கொஞ்சம் ஆனந்தமாக இருக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும் ஆனால் தயவு செய்து வந்து இன்றைக்கு நாள் புதுக்க புதுக்க முழுக்க முழுக்க பயங்கர டென்ஷன் இருக்கக்கூடிய நாள் கொஞ்சம் பார்த்து பக்குவமா பேசுறது பக்குவமாக நடந்து கொள்வது திடீர் என்று எந்த விஷயத்தையும் பண்ணாமல் இருக்கிறது நீங்க நல்லா இருப்பீங்க நீ உங்களால மற்றவங்களும் எந்த விதமான டேமேஜ் இல்லாமல் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிரவுன் நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே ஒரு விதமான லைட்டாக ஒரு சோம்பேறித்தனம் இருக்கக்கூடிய நாள் சரி ஓகே பார்க்கலாம் சரி பண்ணிக்கலாம் எத்தனை மணிக்கு ஓஹோ அவ்வளோ நேரம் போகணுமா அப்படின்லாம் நீங்கள் கேட்பீங்க ஏன்னா பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கக்கூடியது விரையஸ்தானத்தில் பொதுவாக அனுஷ நட்சத்திரம் ஓடும்பொழுது கால் பாதங்களில் சின்ன சின்ன வலி வேதனைகள் வரும் செலவுகள் கொஞ்சம் நைட் டைம் தான் அதிகமாக செலவு பண்ணுவீங்க நைட் எல்லாரும் சேர்ந்து வெளியே போய் சாப்பிட்லாமான்னு ஒரு உத்தேசம் வரும் வீட்டில் சமைச்சு வச்சுருப்பாங்க அருமையான சாம்பார் சாதம் பண்ணியிருப்பாங்க ரசன் சாதம் பண்ணியிருப்பாங்க இந்த தயிர் சாதம் பண்ணியிருப்பீங்க ஆனால் அதெல்லாம் வேஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு முடிவெடுத்து எல்லாத்தையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க ஸோ எந்தளவுக்கு செலவுகள் தேவை அப்படிங்கிறது புரிந்து கொள்ள வேண்டிய நாள் அதே மாதிரி நைட்டு முழுக்க கண்மொழித்து ஒரு வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் வரலாம் பட் ஸ்டில் அதெல்லாம் உங்களுக்கு வேலைகளில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இல்லை இல்லை வேலை சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக இருந்தாலும் கொஞ்சம் பயணம் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆவீங்க இல்லை டிலேவாக சாப்பிடுவீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ கொஞ்சம் நம்ம பக்குவமாக பார்த்து செலவு பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா குடும்ப தேவைகள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான தேவைகள் அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள் ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து நடந்து கொள்வது நல்லது ஒரு சில பேர் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் போட்டு வச்சுருப்பீங்க அதெல்லாம் இன்றைய நாள் கொஞ்சம் செலவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏதாவது நல்ல காரியத்தை கொடுப்பது எப்பவுமே சிரேஷ்டமான நல்ல விஷயங்களை கொடுக்கும்னு சொல்லலாம் அனந்தசயனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டனம் மஞ்சள் மக்கர ராசியில் இது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அபாரமான நாள்னு சொல்லலாம் இந்த மாதிரி நாட்களில் பொதுவாகவே எந்த காரியத்தை நீங்கள் தொட்டாலும் சரி டென் டைம்ஸ் தி பெட்டர் ரிசல்ட் எந்த விஷயத்தை தொட்டாலும் சூப்பராக இருக்கும் காசு பண்ணதுக்கு பிரச்சனை கிடையாது எடுத்த காரியங்களில் மிகப்பெரிய வெற்றி பயங்கரமான திருப்தி எல்லாத்துலேயுமே லாபம் கொண்டாட்டமாக இருக்கக்கூடிய நாள் அப்போ என்ன படுத்தோம் இன்றைய நாள் முழுக்க முழுக்க ஜாலியாக பெட்ஷீட் போட்டு தூங்கக்கூடாது நம்ம அடுத்த வேலைக்கு என்ன இருக்கணும் இப்போ முடித்தோன்னு எட்டு மணிக்கு இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா எட்டே காலக்கெலாம் வீட்டை விட்டு வெளியே போயிடணும் அப்போ தான் சுறுசுறுப்பாக நிறைய விஷயங்களை இங்கே கன்வெர்ட் பண்ண முடியும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாள் வெற்றி வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் மேக்ஸிமம் இருக்கக்கூடிய வேலைகள்லாம் நாள் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க உண்மையான மன அமைதி உண்மையான திருப்தி பார்க்கக்கூடிய அருமையான ஆட்கள் யாருன்னா பெண்கள் தான் ரொம்ப சௌக்கியமாக இருப்பீங்க மனசுக்கு ஒரு குதூகலமான விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் மட்டும் கிடையாது உங்கள் ஃபேமிலியே நல்லாயிருக்கும் நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமபிரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் கரும் பச்சை நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யாரெல்லாம் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அணைப்பு துறைகள் சர்வீஸ் அண்ட் மெக்கானிக் சம்பந்தப்பட்ட இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட அதே மாதிரி எத்திகல் ஹேக்கிங் சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல பணிபுரிகிறீங்களோ செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்ல பணிபுரியீங்களோ இவங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும் மற்றவங்களோட தப்பு பண்ணாமல் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் இருந்தாலும் சரி இன்ஃபேக்ட் டெஸ்டிங் அண்ட் அனாலிசிஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்கள் இருந்தீங்கன்னா ரொம்ப ஜோராக இருக்கும் பொதுவாக வேலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஓவர் லோடு இருக்கும் அதாவது உங்களால் பண்ண முடியும் ஆனாலும் கொஞ்சம் அதிகமாக செய்ய வேண்டிய நிர்பந்தம் வரலாம் எல்லாம் எண்ணெய் பதார்த்தங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறிங்களோ அதனால் கொஞ்சம் கவனமாக நல்லது நிறைய அந்த நெஞ்சரிச்சலும் புளிச்ச ஏப்பவும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சத்த கவனமாக இருக்கணும் வேலைகளில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் புதிய மாற்றங்கள் தேடின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அமோகமான ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டர் வரலாம் ஆஃபர் லெட்டர் வரலாம் நிறைய இடங்களுக்கு நீங்களே இந்த சிவி அனுப்பக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய ஹோம் மேக்கர்ஸ்ன்னு சொல்லலாம் இல்லை ஹவுஸ் ஒய்ஃப்ஸுன்னு சொல்லலாம் அவங்கெல்லாம் முழுக்க முழுக்க ஏதோ ஒரு வேலையில் இன்வால்மெண்ட்டாக இருப்பீங்க கிளீனிங் டிபார்ட்மெண்ட்டில் இன்றைய நாள் கொஞ்சம் கொடுத்து அழகு பார்க்கக்கூடிய அருமையான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சட்டைநாதர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிரே நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தனவர்களுக்கு தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய நாள் பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவகின்மத ராமதூத கிருபா சிந்துவு மத்காரியம் சாதய பிரபு அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயரை வழிபாடு செய்துவிட்டு எந்த விஷயமான தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படக்கூடிய விஷயங்கள் நீங்கள் எடுத்து நாள் ஹேண்டில் பண்ணும் பொழுது கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாம் தட் இஸ் ஆல்வேஸ் எ லாங் டேர்ம் கோல் அந்த லாங் டேர்ம் கோலை நீங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா இந்த நாள் பொதுவாகவே ஆஞ்சநேயருக்கு கொஞ்சம் இந்த வெண்ணையை கொண்டு போய் போட்டுட்டு வந்தீங்கன்னா போகிறோம் சாத்திட்டு வந்தீங்கன்னா போகிறோம் ஆட்டோமேட்டிக்காக அந்த லாங் டேர்ம் கோல் இஸ் டன் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி நாட்களில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணும் பொழுது ஏற்றத்தை கொடுக்கும் படிப்பு உச்சக்கல்வி இதெல்லாம் இருக்கக்கூடிய தடைகள் அகலக்கூடிய நாள் நிறையா லாங் ட்ராவல் இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது உங்களோட இன்ட்யூஷன் அப்படிங்கிறது பத்து மடங்கு வேலை செய்யும் இதுதான் நடக்க போகிறது அப்படிங்கிறது ஒரு யூகனை செய்யக்கூடிய சக்தின்னு சொல்லுவோம் அது பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் அதிகமா இருக்கும் ராசியா நிறம் கிரே நிறம் இன்றைய நாள் யாருக்கெல்லாம் அதிரடியா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா முதல் ராசி லக்னம் வந்து வர்ச்சிகம் இரண்டாவது ராசி லக்னம் கடகம் மூன்றாவது ராசி லக்னம் மீனம் ஓரளவுக்கு காசு பணம் பார்க்கக்கூடிய ராசி லக்னங்கள் முதல் ராசி லக்னம் மிதுனம் இரண்டாவது ராசி லக்னம் துலாம் மூன்றாவது ராசி லக்னம் கும்பம் நல்ல திருப்தி அபாரமான சாப்பாடு நல்ல தூக்கம் ஒரே குஷி கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஐந்து கேட்டகரியிலும் ஒரே பேக்கேஜாக பார்க்கக்கூடிய ராசி லக்னங்கள்னு பார்த்திங்கன்னா முதல் ராசி லக்னம் ரிஷபம் இரண்டாவது கன்னி மூன்றாவது மக்கரம் மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது நினைத்தது போலவே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனே நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களாளி பவந்திரோனு வந்தது தாஸ்திர வணக்கம்